வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ்ஸை பற்றி மூணு மேஜரான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட்டோட அமௌண்ட் வந்து சீலிங் அமௌண்ட் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதோட லெட்டரை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ்ஸோட ஒர்க்கிங் டைம், ஏன்னா பேஷண்ட் வந்து போகும்போது அங்கே அதை அட்டன் பண்ணுறதுக்கு டாக்டர் இல்லாததுனால நிறைய வந்து கிரீவன்ஸ் போட்டிருக்காங்க. அதே போல் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரீவன்ஸ்க்கும் கம்ப்ளைண்ட்டுக்கும் ஏத்தாப்பில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைமும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த டைமில் வந்து இசிஹெச்எஸ்ஸில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் முறையில் நம்ம வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அதோட பாலி கிளினிக்லேருந்து நம்ம வந்து ரெஃபரல் வாங்கிட்டு போனால் தான் எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ அதோட ரெஃபரல் பாலிசியை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து இசிஹெச்எஸ்ஸோட மூணு மேஜரான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, பென்ஷன் டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவும் சரி, நிறைய வீடியோ வந்து நம்ம இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸோட நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். 90% நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸோடு தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பழைய வீடியோ பார்த்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ்ஸோட மூணு மேஜர் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்து கைட்லைன் அண்ட் சீலிங் ரேட்டு. எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லங்ஸை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ அதுக்கான தொகையும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து லங்ஸுக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான தொகை வந்து 25 லட்சம் ரூபாயை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. 2 செப்டம்பர் 2024 வந்து லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதோட தொகை வந்து 25 லட்சமாக வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கம்பைண்டாக லங்ஸும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதே போல் ஹார்ட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து 35 லட்சம் ரூபாயை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பைனில் ரெண்டுமே சேர்த்து 35 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது அதிகப்படியான செலவாகிற ட்ரீட்மெண்ட் இருக்குது, இசிஹெச்எஸ் கார்டு வச்சுருக்கீங்கனாக்கா நீங்கள் உங்களோட பாலி கிளினிக் போயிட்டு அங்கேருந்து உங்களோட என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சரியான வழிமுறை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்கீம்கள்லாம் கொண்டு வராங்க, அதுக்கான தொகையும் வந்து ஒதுக்குறாங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து பென்ஷனருக்கும் சரி அவங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி இது வந்து சரியான முறையில் வந்து பயன்படாததாக இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து சரியான முறையில் பார்த்து உங்களோட உடல்நலத்தை வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் டைம், இசிஹெச்எஸ்ஸோட ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றிருக்காங்க. ஏன் மாற்றிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து சரியான முறையில் இல்லாதனால பேஷண்ட் வரும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள அட்டன் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது கேட்கறதுக்கான டாக்டர் வந்து சரியான முறையில் இல்லாதனால இந்த டைம் பீரியடை வந்து கொடுத்துருக்காங்க. இசிஹெச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த டைம் பீரியடில் என்னென்ன பண்ணும் அப்படின்னாக்கா, டோட்டல் இசிஹெச்எஸ்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருப்பாங்க. ஸோ இசிஹெச்எஸ்ஸோட டோட்டல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்டே டு சேட்டர்டே நடக்கும். சண்டே வந்து லீவ் இருக்கிறதுனால மண்டே டு சேட்டர்டே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்க்ளூடிங் கெஜட்டட் ஹாலிடேஸ், எதெல்லாம் கெஜட்டட் ஹாலிடேஸ் இருக்கோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸ் வந்து வேலை பண்ணாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. கெஜட்டட் ஹாலிடேஸ் எதெல்லாம் இருக்கோ அதில் வந்து இது ஒர்க் ஆகாது. அதே போல் சண்டேவிலையும் இசிஹெச்எஸ் பாலி கிளினிக் வந்து இருக்காது. ஸோ ஓபிடி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஆஃபீஸரும் சரி டென்டலும் சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இது எந்த டைமில் போனாலும் நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸரையும் பார்க்கலாம், அதே போல் டென்டல் ஆஃபீஸரையும் பார்க்கலாம். ஸோ டென்டலுக்காக நீங்கள் போகிறீங்கனாலும் இந்த டைமில் போகலாம். இதுக்கான இந்த டேட்டில் தான் போகணும் இல்லை இந்த நாள் தான் போகணுன்னெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ போனாலுமே இந்த மண்டே டு சாட்டர்டேயில் நீங்கள் எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஆஃபீஸரையும் டென்டலையும் பார்த்து நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8:30 மணிலேருந்து காலையில் 8:30 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓபிடி சம்மந்தமாக நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த டைமில் போயிட்டு பார்க்கலாம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நாள் வந்து மென்ஷன் பண்ணல, குறிப்பிட்ட கிழமையும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வாரத்தில் மண்டே டு சாட்டர்டேல என்றைக்கு ஒன்றால் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் போயிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸில் இவங்களோட பிரேக் டைம் வந்து லஞ்ச் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதியம் 1:30லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும் மதியம். ஸோ ஹாஃப் அன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்கும். ஸோ இங்கே வந்து மெடிக்கல் ஆஃபீஸரு மற்றபடி யாராவது
பேஷண்ட் வந்து பார்க்குறாங்க, அதை வந்து விட்டுட்டு போக முடியாது அப்படின்னாக்கா, ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஹாஃப் அன் அவர் எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தா வந்து அவங்க டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் மேக்ஸிமம் இது மாதிரி தான் அவங்களோட டைம் பீரியட் வந்து இருக்கும். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் பற்றி ஏதாவது பார்க்க போகிறாங்க, டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது வந்து இஷ்யூ இருக்குது அதை வந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, ஈவினிங் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்தாக்கா அதை போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மற்றபடி உங்களோட ட்ரீட்மெண்ட் அவர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைமிங் தகுந்தாப்பில் நீங்கள் உங்களோட ட்ரீட்மெண்ட்டை போயிட்டு இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் மூலியில் எடுத்துக்கலாம். ஸோ 3வது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸோட ரெஃபரல் பாலிசி, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கில் போயிட்டு நம்மளோட என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதிக்கான அங்கே வந்து கேஷிட்டு எழுதி அவங்க வந்து ஒரு ரெஃபர் பண்ணுவாங்க. எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஃபர் பண்ண பிறகு தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் வந்து எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்கும். எமர்ஜென்சி கேஸ் தவிர்த்து, ஏன்னா எமர்ஜென்சி கேஸ்னாக்கா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு எம்பெல்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு முறையில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்தாவில் ட்ரீட்மெண்ட் நடக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெஃபரல் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் பாலிசியில் வந்து அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு பாலிசியில் 30 நாள் இருந்தாச்சு, அதாவது பாலிகிளினிக் வந்து உங்களை வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அதோட வேலிடேட் வந்து 30 நாளாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை 90 நாளாக 3 மாதமாக வந்து மாற்றிட்டாங்க நியூ பாலிசி படி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதத்தில் நீங்கள் எத்தனை முறை வந்து கன்சல்டேஷனோ இல்லை ரெஃபரலோ வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 3 முறை இருந்தாச்சு, அது வந்து இப்போ 6 முறையாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ 3 மாதத்தில் நீங்கள் வந்து 6 முறை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, உங்களுக்கு மைனராக ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அதுக்காக ஒரு டைம் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் போகும்போதும் அதுக்கு வந்து ரெஃபரல் வாங்கி கொடுத்துருந்துப்பாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து அதுக்கு தேவையில்லை, அந்த 3 மாதத்துக்கான அந்த ரெஃபரன்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீரியட்லேயே நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனோ இல்லை மைனராக ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குனாக்கா அதை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 மாதத்தோட ரெஃபரல்ஸில் வச்சே நீங்கள் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனுக்கான என்ன உங்களுக்கு பண்ணணுமோ அது வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அந்த 3 மாதத்தோட வேலிடிட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொசீஜர் ரெக்யூரிங் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெஃபரலுக்கு வந்து ரெக்யூர்ட் இருந்தாச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ரெஃபரன்ஸ் வாங்கிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறீங்கனாக்கா ஸோ 2 மாதம் ஆயிடுச்சு நான் ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு இப்போ போயிட்டு புதுசாக வாங்கினோமாக்கா வாங்க தேவையில்லை, ஏன்னா அதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 மாதத்தினால நீங்கள் மறுபடியும் போயிட்டு அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகிக்கலாம். ஸோ இதில் வந்து சீனியர் பெனிஃபிஷியரிக்காக ஒரு கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி 75 வயசுக்கு மேலே இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வயசு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் 70 வயசு கிராஸ் பண்ணிட்டீங்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீனியர் பெனிஃபிஷியருக்கான அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எதாவது டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லிமிடெட் சர்டன் தான் இருந்தாச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை எய்ம்ஸ் மாதிரியான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதோட லிஸ்ட் வந்து பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஏதாவது உங்கள் பக்கத்தில் இருக்குனாக்கா நீங்கள் அதுக்கான பெனிஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி ரெஃபரல் கொடுத்துருந்தா தான் அங்கே வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இப்போது தேவை கிடையாது, நீங்கள் வந்து வித்தவுட் ரெஃபரன்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வந்து கன்சல்டேஷன் பண்ணுமோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுமோ அதோட ப்ரொசீஜர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 மாதத்தான அந்த வேலிடிட்டி வந்து தேவை கிடையாது, இது வித்தவுட் ரெஃபரல்லே நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இசிஹெச்எஸ் ரெஃபரல் பாலிசியோட அப்டேட் வந்து பார்த்தீங்க. ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா PDF வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் இது வந்து 3மே வந்து ஷேர் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ் ரிலேட்டடாக, பென்ஷன் ரிலேட்டடாக, ஃபேமிலி மென்ஷனருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட சந்தேகத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டு ஸோ நான் வந்து அங்கே பதில் சொல்லினாலும் நிறைய வந்து திறமை வாய்ந்த அனுபவம் வாய்ந்த சாரெல்லாம் இருக்காங்க அதில். ஸோ அதனால் அவங்க வந்து உங்களுக்கு சரியான கைட்லைன் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் அங்கேயும் தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஹிந்தி சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வந்து என்ன தமிழில் போகிறோமோ அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தியில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி புதுசாக போடுறோம். ஸோ அது ஏன்னு கேட்டாச்சுனாக்கா நிறைய பேர் வந்து ஹிந்தி பென்ஷனரும் நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம ஹிந்தி சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். தமிழ் சாணிக்கு மூலியமாக நீங்கள் என்ன வந்து வெல்ஃபேர் எடுக்கிறீங்களோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற தமிழ் தெரியாத மற்ற பென்ஷனர் வந்து எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் தெரியாத மற்ற பென்ஷனருக்கு வந்து அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உதவுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.